தேங்காய் சட்னிக்கு தான் யூஸ் ஆகும். ஆனா நம்ம தேங்காய் வச்சு கூட தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் தேங்காய் அதிகமா கிடைக்கும். தேங்காய் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒரு ஆளை காப்பாத்திக்கலாம் சரிங்களா. இதுதான் நம்ம மலை வெள்ளத்துல புயல் வந்து வரும்போது நம்மள நம்ம காப்பாத்துக்கிறது. உணான்னு எங்களுடைய நான்காம் தேசிய பேடை மீட்புப்படை இது வந்து எங்கெங்க இருக்குன்னா தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அந்தமான், லட்சத்தீவு, இந்த மாநிலங்களில் எங்காவது பிளைட்ல நாங்க அந்தமான் போயிட்டு அங்க புயல் அதிகமா பாதிப்படல இருந்தாலும் நாங்க அங்க போயிட்டு மக்களுக்கு தேவையான உதவியும் முதலுதவி எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க வந்தோம். அதே மாதிரி இந்தியாவில் நம்ம இந்த ஐந்து மாநிலங்களில் எங்கே நடந்தாலும் எங்களுடைய என்டிஆர்எஃப் முதலுதவி செய்யறதுக்கு முன்மாதிரியாக இருக்கு சரிங்களா. இதுதான் எங்களுடைய வேலை பணி. மூச்சு பேச்சு நம்ம எல்லா ஊர்ல என்ன சொல்லுவாங்க அந்த முறை தான் இது. அதுக்கு வந்து அவர் சும்மா காமெடிக்காக அப்படி பண்ணியிருப்பாரு. இப்போ உங்களுக்கு எப்படி பண்ணுறேன்னு சொல்லி ப்ராப்பராக சொல்லிடுவோம். அது எப்படின்னு சொல்லி இப்போ வந்து பாருங்க. இது மூலயமா நம்ம வந்து ஒருத்தவருக்கு வந்து பேச்சு முடிச்சு இல்லாமல் இருக்கேன். அது அவர் மயக்கப்பட்டு விழுந்ததே 4-5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து அவருக்கு வந்து மயக்கப்பட்டு விழுந்தார். ரோட்லேயே வந்துருப்பார். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து பாதுகாப்பாக நடத்த கூட்டு வரணும். இந்த சிபிஆர் கொடுக்குறதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி யார் யாரை கொடுக்கணும் அப்படின்னா மயக்கப்பட்டு விழுந்தவங்க, ஒரு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே விழுந்தவங்க, ரெண்டாவது யாருக்கும் வந்து ரத்த ப்ளீடிங் இல்லாமல் சும்மா ரத்த ஓட்டம் இல்லாமல் யாருக்கு அடிபட்டு இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். யார் கொடுக்கக்கூடாதுன்னா உயிர் உள்ளவங்களுக்கு யாருமே கொடுக்கக்கூடாது. எனக்கு சிபிஆர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யாருக்கும் சிபிஆர் கொடுக்கக்கூடாது. என்னோட உள்ளவங்களை கொடுத்ததுனால அவங்க வந்து இறக்கக்கூடியவா இருக்கும். மூச்சு மூச்சு இல்லாதவங்க அந்த ப்ரீத்திங் இல்லாதவங்க மட்டும்தான் இந்த சிபிஆரை கொடுக்கணும். அவர் அதே மாதிரி போய் கிரிக்கல வந்து நம்ம சிபிஆர் கொடுக்கல வந்து ஃபஸ்ட்டு இடம் நல்லா சர்ப்ரைஸாக இருக்கும் பாருங்க. எந்த இடத்துலோட நம்ம கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து அவங்களுக்கு டெமோ காமிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் சொல்லி காமிக்கிறேன். கொடுக்குறது வந்து இந்த மாதிரி கிளீனாக இருக்கணும். நடு ரோட்டில் வச்சு கொடுக்கக்கூடாது. சுற்றி அவர் பக்கத்தில் வந்து வேறு ஏதாவது கல் அவருடைய கீழே வந்து நம்ம அழுது கம்ப்ரஸ் ப்ரெஷர் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணியில் வந்து அவர் பின்னாடி வந்து அடிபட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் காயம் வர வர மாதிரி இருக்கும். ஆபத்து இருக்கும். அதனால் அதெல்லாம் இருக்கா எல்லாம் செக் பண்ணி அவர் வந்து ரோட்டு ஓரத்தில் வந்து சர்ஃபேஸ் நல்லா சமமான சர்ஃபேஸ் நல்லா தரமானதில் போடணும். டேபிள் வச்சு கொடுக்கக்கூடாது. பஞ்சு பெத்தலை வச்சு கொடுக்கக்கூடாது. டேபிள் பஞ்சு பெத்தலை வச்சு நம்ம கொடுத்தோம்னா நம்ம அழுத்தையில் வந்து இந்த எலும்பு வந்து உடஞ்சி இதயத்தில் குத்தி அதனால் வந்து அவர் உயிர் இழந்து வரும். அதனால் வந்து நம்ம வந்து கரெக்டான சந்தேஷத்தில் வச்சு இந்த சிபிஆர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளை மாதிரி ஒரு 9 வயசு வந்து மேலே 9 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லா பக்கத்துக்கும் வந்து 5-6 சென்டிமீட்டரு 5 இல்லை 5 சென்டிமீட்ரு நம்மளுடைய உடம்புக்குள்ளே ரத்தம் வேகமாக போகும். இங்கே ரத்தம் வேகமாக இருக்குது. நீங்கள் பாம்பு அடிச்சுன்னா எப்பவும் போல நார்மலாக இருக்குன்னு நார்மலாக உடனே பக்கத்தில் உள்ளவங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்க. அதனால இன்னமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கயிறு வச்சு ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு நிறைய பிஸி ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் நாங்கள் கூடுதலாக இது கன்வியூ பண்ணல. எங்களோட ஆக்சுவலி இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் என்னதுன்னா இப்போ ஏதாவது ஒரு மாஸ் டிசாஸ்டர் ஆயிடுச்சுன்னா அங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தான் இருப்பீங்க. அந்த ஊரில் உள்ள பொதுமக்கள் நிகழ்ச்சி வந்து என்டிஆர்எஃப் டீம் அவர்களால் மிகவும் விளக்கமாகவும் அனைவருக்கும் தெளிவாக புரியும் மாதிரி செயல்முறை விளக்கமாக செய்து காண்பித்தார்கள். இந்த இதையும் நான் வந்து ஒவ்வொரு இந்த பருவமழை சீசன்லையும் அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள் இந்த விழிப்புணர்ச்சிக்காக
இந்த மாதிரி செயல்முறை விளக்கங்கள்லாம் நாங்களும் செய்து காட்டுக் கொண்டிருக்கிறோம். அதைவிட இந்த என்டிஆர்எஃப் டீம் அவர்கள் மிகவும் விளக்கமாக அனைவருக்கும் புரியும் அளவில் எளிமையாக திறமையாக செய்து காட்டினார்கள். இது இந்த பகுதியில் உள்ள அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். இதை பயன்படுத்தி எல்லோரும் மிக அருகில் எந்த ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும், ஏன்னா சக மனிதர்களுக்கு சக மனிதர் தான் உதவும், கூட நம்ம தான் இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள் வேண்டியவர்கள் இவர் கூட தான் எல்லா இடத்துலையுமே நம்ம இருக்கிறோம். கிராமத்தில் இருந்தாலும் அப்படி தான் இருக்கிறோம், இல்லை ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் அந்த மாதிரி தான் போகிறோம். அப்போ அந்த மாதிரி நம்ம கூட இருக்கிற ஒரு சக தோழர்களுக்கு எந்த விதமான ஒரு இடர்பாடு ஏற்பட்டால் உடனடியாக அவங்க எப்படி காப்பாற்றுறது, இந்த மாதிரி இப்பெல்லாம் நிறைய ஆட்சியாக வருது. நிறைய பேர் இளம் வயசுலேயே இந்த மாதிரி நிறைய ஆட்சியாக வருது. இந்த மாதிரி சிபிஆர் அப்படின்னு சொல்ற அந்த முறையை வந்து நம்ம எளிமையாக கையாண்டால் உடனடியாக ஒரு முதலுதவியை கொடுத்தாக்கா அவங்கள பேர் ஆபத்துலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், உடனடியாக காப்பாற்றலாம். மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு நம்ம ஒவ்வொரு இது ஆம்புலன்ஸுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் எடுத்துகிட்டு போகாம உடனடியாக எடுத்துகிட்டு போகணும்னா அந்த மீன் டைமில் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிந்த ஒரு முதலுதவி சிகிச்சை அளிக்கிறது மூலம் அவங்கள உடனடியாக காப்பாற்றலாம். இந்த மாதிரி காப்பாற்றுறது எப்படி இந்த இழப்புகளை நம்ம வந்து உடனடியாக சரி செய்து கொள்ளலாம். எனவே இந்த நிகழ்ச்சி வந்து அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். எனவே இந்தியா ஸ்டீம் அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைத்து தன்னார்வலர்களும் அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்களும் கலந்து கொண்டதற்கு, சேர்மன் அவர்களும் கலந்துகிட்டாங்க, அனைத்து பொதுமக்களுக்கும் வருகை தந்தவர்கள் அனைத்தருக்கும் இந்த வட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் பேரிடர் மேலாண்மை துறையின் அவங்க சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். விஷயத்து இது இக்காலத்தில் உங்களுக்கு ஏதாவது நிகழ்வுல உங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதாக தான் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே கூட அவங்க வந்துட்டு நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒத்துக்கிட்டு அதனால் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது பிற்காலத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம், வெள்ள காலத்தில் நம்ம எப்படி காப்பாற்றணுன்றதுக்காக இது முன்கூட்டியே நம்ம ஒத்துக்கை நிகழ்ச்சியெல்லாம் இப்போயே நடத்த ஆரம்பித்து நம்ம முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் அவர்களாக இது மாதிரி நடத்த சொல்லி அனைத்து வட்டங்களிலும் அனைத்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஒரு ஒரு வட்டத்துலேயும் இது மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி பொதுமக்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்கள வந்துட்டு ஒரு பேரிடர் காலத்திலாம் அவங்க வந்துட்டு அவங்கள தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளும் அளவுக்கு ஒரு ஒரு நிச்சயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் எல்லாரும் கற்றுக்கிறதுக்கு வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீடியா பர்சனல், வாலண்டியர்ஸ், ஃபயர் பர்சன், தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. In the conclusion of the session, thank you.